தங்கவேலுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நேற்று நடந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருடைய மீட்டிங்கில் நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏ சகோதரி ரூபா கலா எம்எல்ஏவும் மணியன் மைந்தன் நசீர் அகமத் பொலிட்டிக்கல் சயின்ஸ் செக்ரட்டரி பொலிட்டிக்கல் செக்ரட்டரி அவரும் இந்த தங்கவேலை பற்றி அதில் முயற்சா தங்கவேலில் எம்எல்ஏ ரொம்ப முயற்சி எடுத்து இந்த ஊருக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு எம்ஆர்இ ஸ்கேன் இல்லை, எங்களுக்கு ஓணும் தேவைன்றது கேட்டு ஃபைட் பண்ணி உடனே மினிஸ்டர் அதுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியான செய்தி, யாரும் செய்யாத சாதனை. எத்தனையோ எம்எல்ஏகள் வந்தாங்க, இந்த ஊர் வந்து அக்கறை இல்லாமல் எம்எல்ஏ அவங்க மட்டும் அவங்க லைஃப் பண்ண தின் பண்ணாங்க தவிர, இந்த அம்மா வந்து இந்த ஊர் மேலே அக்கறை, மக்கள் மேலே அக்கறை, தாய்மார் மேலே அக்கறை எடுத்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட் வேணுன்றதுனால ஃபைட் பண்ணதுனால இந்த எம்ஆர்இ ஸ்கைன் 4.5 கோடிக்கு சாங்ஷன் ஆகிட்டு மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறோம். தங்கவேல் காங்கிரஸ் கட்சி என்னுடைய வார்டு சார்பிலையும் என்னுடைய கவுன்சில் சார்பிலும் என்னுடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் மனமார்ந்த ரூபாக்கலா எம்எல்ஏக்கு தங்கவேல் காங்கிரஸ் சார்பு பாராட்டுவோம், நன்றியை தெரிவித்துக்கொண்டோம். அதே போல் நசீர் அகமத்துக்கும் மனமாற பாராட்டவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போல் பல நன்மைகளை தங்கவேலில் செய்யணும். அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடுறதுக்காக முயற்சி எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு கூட வாட்டர் சிஎம் வந்திருந்தார், அந்த சிஎம்ல கூட தங்கவேலுக்கு வாட்டர் ஓனன்ட்டு என்னுடைய எம்எல்ஏவும் நசீர் அகமத்தும் ஃபைட் பண்ணியிருந்தால அசிஸ்டன்ஸ் கூட்டிக்கு கொடுத்துக்கிறாரு, அது நிச்சயமாக நடக்கும். இந்த ஊருக்கு நல்லதாகணும்னா நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ வந்ததுனால தான் இந்த ஊர் பல டெவலப்மெண்ட் ஆகிக்குது. எல்லாருக்கும் தெரியாது அதுக்கு முன்ன இந்த எம்எல்ஏ என்னென்ன செய்தாங்க, அதுக்கு முன்ன எம்எல்ஏல என்னென்ன பண்ணாங்கன்றது பட்டியல் போட்டால் ரூபாக்கலா எம்எல்ஏ நிறையா சேர்ந்துக்கிற பட்டியல் தான் தாசி இருக்குது என்றது எங்கள் தங்கவேல் காங்கிரஸ் கட்சி மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கவேலில் பொறுத்த மட்டும் எத்தனையோ எம்எல்ஏகள் இந்த ஊரில் வந்தாங்க போனாங்க, ஆனால் பெண்மணின்றதில் செகண்ட்ரி எம்எல்ஏ வந்துக்கிட்டு நம்முடைய ரூபாக்கலா எம்எல்ஏ தான். அதுக்கு முன்ன எம்எல்ஏ ராமகாவத்து இருந்தாங்க, பிஜேபி சேர்ந்தவங்க, ஆனால் இருந்தாலும் அவங்க எதுவும் செய்யலைன்னா கூட இன்றைக்கி 2000 பெண்மணி ஒரு எம்எல்ஏனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெருமையாக வாங்கி கொடுத்தவர் ரூபாக்கலா சசிதன். ஏன் பண்ணாங்கன்னா நிறையா சாதனை, அந்த சாதனை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னே எக்ஸ் எம்எல்ஏங்கள் யாரோ வந்தாங்க யாரோ போனாங்க, எந்தையுமே சாதனை இல்லை. ஆனால் ரூபாக்கலா ஒரு பெண்மணி வந்து 2000 எம்எல்ஏ ஆகி இந்த ஊருக்கு நல்லதாகிக்கிறதுனா எங்கள் கட்சிக்கே ஒரு பெருமை தேடி தந்தது எங்களுடைய சகோதரி ரூபாக்கலா சசிதன். எத்தனையோ தலைவர்கள் வந்து கூட இந்த ஊர் டெவலப்மெண்ட் ஆகலை, அதுக்குன்னு ஒரு முகராசி இருக்குது. அந்த முகராசி வந்து இந்த அம்மாவுக்கு தான் இருக்குது. அதுக்கு முன்ன முகராசிங்க எக்ஸ்எம்எல்ஏங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பார்த்துக்குறோம். ஆனால் பட் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் நம்மளுடைய சகோதரி நம்ம ஊர் எம்எல்ஏ ரூபாக்கலா வந்து செய்த சாதனை தான் இன்றைக்கி தாசி இருக்கிறது, பட்டியல் இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஓ எடுத்துக்கணும், ஆர்டிஓ வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங்கில் இருந்தது, அந்த பில்டிங்க்கு ஃபைட் பண்ணி ஒரு பில்டிங் இன்றைக்கி புதுசு ஆர்டிஓ ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பில்டிங் எல்லாம் ரெடி ஆகிக்குது. இதுக்கு காரணம் என்ன, என்னுடைய சகோதரி எம்எல்ஏ ரூபாக்கலா தான். அதுவும் நம்ம வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல் வாட்டுறது 100% கொண்டாடுறேன்றது அசூரன்ஸ் கொடுத்துக்குறாங்க, அதுக்கு ஏற்கனவே லெட்டரும் ரூபா எம்எல்ஏ கொடுத்துக்கிறாங்க. நாங்களும் போயிட்டு காங்கிரஸ் கட்சி நசீர் அகமத்கிட்டையும் நம்முடைய எம்எல்ஏக்கிட்டையும் இதை சொல்லிக்கிறோம். நசீர் அகமத் தான் அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு, ஏன்னா சிஎம் கிட்ட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி ஆக்கிறதுனால நம்ம அதை அணுகிறதுனால அவரும் அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு. ரூபாக்கலா நான் ஃபைட் பண்ணி வாயினே வந்து தீர்வேன். சிஎம்ஆருக்கு அடுத்து ஒரு எம்எல்ஏ இந்த ஊரில் விதானசபையில் பேச கெப்பாசிட்டி உள்ளவர் தலைவர் சிஎம்ஆர்முகம் மறந்த பிறகு ஒரு பெண்மணி பேச திறமையான ஒரு பெண்மணினா அது என்னுடைய அன்பு சகோதரி ரூபா எம்எல்ஏ தான்றது நம்ம ஊர்த்துக்காக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி விதானசபையில் எத்தனையோ நான் பிஜிஎம்எல் பற்றி பேசுகிறாங்க, வீடை பற்றி பேசுகிறாங்க, இண்டஸ்ட்ரியல் பற்றி பேசுகிறாங்க, அது எல்லாருக்கும் எல்லா பிரஸ்காருக்கும் தெரியும். எல்லா பிரஸ்களும் அதை பார்த்துக்கிறாங்க, மக்களும் பார்த்துக்கிறாங்க, தங்கவேல் மக்களும் பார்த்துக்கிறாங்க. இதனால் நம்ம ஊர் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். இண்டஸ்ட்ரியல் ஜூன் பண்ணுன்றது 100% ஆயிக்குது. சிஎம் அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு, ரூபாக்களுடைய கனவு நிச்சயமாக நினைவாகும் என்றது கூறி இந்த
நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பி எலெக்ஷன் வந்துருக்குது. இப்போ கேஎச் முனியப்பா தான் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேண்டிடேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலார் டிஸ்ட்ரிக்ட்லாம் கேஎச் முனியப்பா ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் கூட அவர் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து பல வருஷமாக கேஎச் முனியப்பா கூட இருக்கிறதால உங்களோட கருத்து என்ன? எங்களுடைய கருத்து என்னென்னா, எங்களுடைய காட் ஃபாதர் கேஎச் முனியப்பா அவர் வந்தாரா எங்களுக்கு நல்லது தான். அவர் வர வேண்டாம், கண்டிப்பாக கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு இது இருக்கோம். இப்போ யாரோ புது கேண்டிடேட் கொடுத்தா கூட நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி பண்ணோம். இவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு யார் யார் நல்லது யார் யார் கெட்டது யார் கேஎச் முனியப்பாக்கு தெரியும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லீடருங்க அது என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் என்ன ஆகிக்குது, டிஸ்ட்ரிக்ட் லீடருங்கெல்லாம் இருந்தாங்க, டிஸ்ட்ரிக்டில் பெரிய பெரிய லீடருங்கெல்லாம் இருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க தெரியாது. யார் என்ன கொடுத்தாலும் தங்கவேல் காங்கிரஸ் வந்து சேர்த்துக்கு ரெடியாகும். இப்போது பேசிஎம்ன்றது ஒன்று ஒரு இதாக இருக்கும் சார். பிஜேபி காரங்க சித்தராமையை பற்றி நேற்று அந்த பையன் வந்து எத்தீந்திராஜ் ஒரு ஆடியோ வைரல் ஆகிருந்து வந்து அதை பற்றி பேசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வால் போஸ்டிங்கெல்லாம் ஒட்டினாங்க பிஜேபி காரங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்? அது நம்ம காங்கிரஸ் சார்பில் கண்டனம் பண்ணுறோம். அவரை பற்றி சிஎம் வந்து இன்றைக்கி சித்தராமையை பற்றி 5 வருஷத்துக்கு முன்னே கூட நன்மை தான் சேர்ந்துக்கிறார் தவிர யாருக்கு எந்த கெட்டது ரைட். அவர் என்ன புக அவருடைய ஊழல் எதனா இருக்குதா? பிஜேபி ஊழல் பண்ணிக்கிறது தான் பட்டியலுக்கு தர. சித்தராமைய ஊழல் எதனா ஒன்று எதனா காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இவங்க ஒன்றுனா கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணோம், கவர்மெண்ட்டை ஒடுக்கினோம், பேரம் பேசணும், எம்எல்ஏங்களுக்கு துட்டு கொடுத்து பண்ணன்ற எண்ணத்தில் இருக்கிறார். அது பலிக்காது. சித்தராமைய தான் 5 வருஷம் சிஎம் ஆவார், அவர் தான் கண்டினியூ ஆவார்.